மாற்றுத்திறனாளிகள் வாக்கு செலுத்தும் வகையில் வாகன வசதிகள் ஏற்பாடு செய்து தரப்படும். சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நந்தனம் கலை அறிவியல் கல்லூரியில் பாதுகாப்பு அறையிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்றது. இப்பணிகளை சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது. இந்நிலையில் இன்று சைதாப்பேட்டை தொகுதியில் IAS அதிகாரிகள் முன்னிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து செல்லும் பணி தொடங்கியது. அந்த வகையில் 299 மண்டல குழுக்களுக்கு 16 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகள் தேவையான படிவங்கள், EVM இயந்திரம், VVPAD உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் வாக்குச்சாவடிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெயில் காலம் என்பதால் கூடுதலாக பந்தல் போடும் பணிகள், தண்ணீர் வசதி மற்றும் மருத்துவ குழு ஆகியோர் தயார் நிலையில் உள்ளனர். சென்னையில் 86% மக்களுக்கு ஓட்டர் ஸ்லிப் கொடுத்து விட்டோம். தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வாக்காளர் அட்டை அல்லது ஆதார், ஓட்டுநர் உரிமம் என ஏதாவது ஒன்று கொண்டு வந்தால் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவர் என்றார். மேலும் அவர் கூறுகையில், சென்னையில் 65 விழுக்காடு வாக்குச்சாவடிகளை சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்து நேரலையில் காண்பிப்பதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மாற்றுத்திறனாளிகள் வாக்கு செலுத்துவதற்கு வந்து செல்ல வாகன வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. சாக்ஷம் செயலி மூலமும் 1950 என்ற இலவச தொலைபேசி உதவியின் மூலமும் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு வாக்கு செலுத்த வாகன வசதிகள் ஏற்பாடு செய்து தரப்படும் என்றார். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நாளை காலத்தால 7 மணிக்கு தேர்தல் நம்மளோட வாக்குப்பதிவு வந்து தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக சென்னையில் 3 பாராளுமன்ற கான்ஸ்டிடியூன்சிலையும் நடைபெறுகிறது. அதுக்கான ஏற்பாடு முன்னேற்பாடுகள் எல்லாமே தீவிரமாக இருக்குது. உங்கள் கண் முன்னில் தான் சைதாப்பேட் அசம்பிளி செக்மெண்ட்டில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் நம்மளோட அமித் IAS தான் வந்து இதற்கான தேர்தல் நடத்தும் அதிகாரி. அதுக்கிழ துர்காமூர்த்தி மேடம் வந்து அவங்க தான் வந்து அந்த செக்மெண்ட்டுக்கான அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அது செக்டார் மேஜிஸ்ட்ரேட், ஜோனல் டீம்ஸ்ல. அந்த டீம்ஸ் வந்து ஏற்கனவே 16 ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸில், 16 சட்டமன்ற தொகுதியிலையும் பிற செக்மெண்ட்ஸ்லையும் அது போய் டெலிவர் பண்ணுற பணிகள் முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கு. காலையில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இறுதி கட்டமாக ஒவ்வொருத்தருக்கும் எந்த சட்டமன்ற தொகுதியில் பணிங்கிறது ஏற்கனவே அவங்களுக்கு அடுத்து பரிச்சு அடித்தோம். ஆனால் நம்மளோட பார்வையாளர்கள் முன்னிலையில் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையத்தின்படி கடைசியாக எந்த வாக்குச்சாவடிகள் அவங்க பணியாற்ற வேண்டும்ங்கிற இறுதி ஆணை இன்றைய தினம் காலத்தால 9:00 to 12:00 வரைக்கும் தேவையான கூடுதல் பயிற்சியும் அளிக்கப்பட்டு அவர்களும் அந்தந்த வாக்குச்சாவடிக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களிடத்து இந்த டீம்ஸ், ஒரு டீம் இந்த மாதிரி ஒவ்வொரு டீம் 3,826 வாக்குச்சாவடிகள் இருந்தால் அதில் 299 டீமுக்கு ஒரு டீமுக்கு 10 to 12 வாக்குச்சாவடிகள் வரும், 2 to 3. சில சமயம் ஒரே இடத்தில் 17-10 வாக்குச்சாவடிகள் இருந்தால் ஒரு இடம் கூட இருக்கலாம். அது மாதிரி 2 to 3 இடத்துக்கு இவங்க முழு காவல்துறை பாதுகாப்போட ஓட்டிங் மெஷின், பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், VVPAD, அதுக்கப்புறம் தேவையான படிவங்கள், பல்வேறு படிவங்கள் இருக்கு நம்ம ஸ்டாச்சுட்டரி படிவங்கள், அது எல்லாமே எடுத்து பாதுகாப்பாக அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கையில் கொடுக்கறதுக்கான பணி தீவிரமாக நடந்து கொண்டிருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்மளோட ஒரு கட்டுப்பாட்டு மையம் 65 விழுக்காடு வாக்குச்சாவடிகள் வந்து வெப்காஸ்டிங்னு சொல்லுவோம், அதற்கான பணியும் முடிவடைந்து ரிப்பன் மாளிகையிலேருந்தே 65 விழுக்காடு வாக்குச்சாவடிகள், சுமார் 2,600 வாக்குச்சாவடிகள் நேரடி கண்காணிப்பில் இல்லை. அதில் 709 ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மற்றும் பார்வையாளர்களின் அடிப்படையில் அடையாளம் காட்டப்பட்ட பதட்டமுள்ள வாக்குச்சாவடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வாக்குச்சாவடிகளுக்கான 100%, அதுவும் மீதமுள்ளத்தையும் சேர்த்து சுமார் ஒரு 65 விழுக்காடு வாக்குச்சாவடிக்கான வெப்காஸ்டிங் நடந்து கொண்டிருக்கு. காவல்துறை அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் அதற்குன்னு தேர்தல் ஆணையம் கைடன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு வாக்குச்சாவடினா காவல்துறையோ இல்லையா ஹோம்கார்ட்ஸோ, அந்த மாதிரி 2 வாக்குச்சாவடிகள், 3 மேற்பட்ட என்ன பதட்டமுள்ள வாக்குச்சாவடிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து காவல்துறை டீமும் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து 3 சொல்கிறோம் இல்லையா, ஒன்று தேர்தல் மாவட்ட தேர்தல் அதிகாரி, நானும் கூடுதலாக 5 கூடுதல்
மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், நாங்கள் மைய பகுதியில் இருப்போம். தேர்தல் நடத்தும் அதிகாரி தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் அமித் ஐஏஎஸ், அவருக்கு ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி வந்து சோழிங்கநல்லூர், நம்ம செங்கல்பேட் மாவட்ட ஆட்சியர் கண்ட்ரோலில் இருக்கு, அதற்கும் அவர் பொறுப்பு. அதே மாதிரி வடக்கில் நம்ம ரவி தேஜா ஐஏஎஸ் இருக்காரு, அவருக்கு திருவட்டியூர் அங்கே வந்து பார்க்க வேண்டிய பொறுப்பு, அது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர், அதற்கான பணியை மேற்கொள்கிறார். சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் முழுமையாக நம்ம கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோலில் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இதில் நம்ம அடுத்த நமக்கு முக்கியமான இது என்னென்னாலுக்கு, நாளைய தினம் 5:30 மணிக்கே எல்லாரும் தயாராக இருந்து மாக் பால் 5:30 to 7 மணிக்குள் பண்ணுவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்திருக்கோம். ஏதாவது அவர்களுக்கு இந்த மாதிரி வாக்குச்சாவடிகளில் இல்லை எந்திரத்தில் பிரச்சனையோ மற்ற ஏதாவது இருந்தால் அதை உடனடியாக மாற்றுவதற்கு ரிசர்வ்க்கு தேவையான 20 விழுக்காடு கூடுதல் பொருட்கள், இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கான பொருட்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கேண்டிடேட் செட்டிங் போன்ற அனைத்து பணிகளும் முடிவடையும் நிலையில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கும் அதே மாதிரி உடல்நலை குறைவு இருந்தாலும் அவர்களுக்கு ப்ரியாரிட்டி லைன்னு சொல்லியிருக்கோம். ரேம்போட சேர்த்து கூடுதலாக அவர்கள் வேற எந்த வசதி பண்ணனாலும் வெயில் காலம் என்பதால் மற்றவர்களுக்கும் எல்லா இடத்திலும் பந்தல் போட சொல்லி குடிதண்ணி போன்ற வசதிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ குழுவையும் அங்கே எப்படி இங்கே நம்ம மருத்துவக்குழு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அந்தந்த பகுதியில் மருத்துவக்குழுவையும் தயார் நிலையில் இருக்க சொல்லியிருக்கோம். இதுவரைக்கும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 86%, 33.71 லட்சம் பேருக்கு வந்து இந்த ஓட்டர் ஸ்லிப் கொடுத்துட்டோம். சிலர் சந்தேகம் எழுப்புகிறார்கள், தட் பை சான்ஸ் என் கையில் ஓட்டர் ஸ்லிப்பு மறந்து போச்சு, இல்லையா நான் தொலைச்சிட்டேன், இல்லையா நான் கிடைக்காத ஒரு 10 வீடு பூட்டியிருக்கேன்னு கிடைக்காத இருந்தால் என்ன, கவலையே பட வேண்டாங்க. நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் தேர்தல் ஆணையத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 12 வகையான ஐடென்டி கார்ட்ஸ், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் ஏற்கனவே பதிலளிக்கல கொடுத்துருக்கோம், ஆதார் கார்டு போன்றவை கொண்டு வந்தால் அங்கே உதவி மையம் இருக்கும். அந்த உதவி மையம் உங்கள் அருகில் உள்ள உதவி மையத்தில் கேட்டீங்கன்னா எந்த வாக்குச்சாவடிங்கிறத அவங்களே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எந்த கவலையுமின்றி நீங்கள் வந்து உங்களோட பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் டெஃபினட்டாக எந்த வாக்குச்சாவடி என்று போன்ற உள்ள இருக்க உதவி அதில் பண்ணுவாங்க. கடைசியாக நாங்கள் ஒரு முயற்சி என்னென்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்தால் அவங்க 2 கிலோமீட்டருக்குள்ள அவர்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமோ தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு அங்கே வந்து செல்வதற்கு வாகன ஏற்பாடுக்கும் நாங்கள் அவர்களுக்கு கோரிக்கைக்கு அடிப்படையில் ஏற்பாடு செய்ய சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் ஆணைக்கு நாங்கள் அதுவும் செய்யப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் 85 வயசு மேற்பட்டு வரலாம், வெஹிக்கிள் மூலமாக ஓட்டு போட்டிருக்கீங்க. நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் 10,385 பேர் இருக்காங்க, இந்த ஒரு ஃபிகர் இருக்குது மாற்றுத்திறனாளிகளோட எண்ணிக்கை. அவர்களில் ஏற்கனவே யார் வந்து வீட்டில் வாக்களிக்கலையோ அவர்களால் வர முடியலை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வரத்துக்கான உதவி, ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் தான் கொடுக்குறோம். யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி கோவிட் காலகட்டத்தில் கடந்த தேர்தல் இருக்கும்போது தொலைபேசி பண்ணும்போது நம்ம ஓலா போன்ற கேபுகள் பண்ணோம், அந்த மாதிரி கூப்பன்ஸ் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வாகனமும் தயாராக இருக்கும், அவங்களோட ரிக்வஸ்ட் வந்ததுன்னா உடனடியாக அவங்களுக்கு என்ன 2 கிலோமீட்டருக்குள்ளதான். சக்ஷம் ஆப்னு ஒன்று இருக்குங்க, SAKSHM சக்ஷம் ஆப்பில் போடலாம், இல்லை 1950 நம்பருக்கும் கொடுக்கலாம். ஸோ அங்கேயும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்னொன்று, நாங்கள் எல்லா தேர்தல் நடத்தும் அதிகாரிகளையும் எங்களோட அன்பான வேண்டுகோள் என்னென்னா, 85 வயதுக்கு மேலேயோ மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்லை, சிலர் அதோட குறைவான வயசு இருக்கலாம், ஆனால் முட்டி வலி இருக்கலாம், மற்ற காய்ச்சல் உடம்பு சரியா இல்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கும் ஏதாவது உதவி தேவைன்னா எங்களோட FST SST பல்வேறு அரசு வாகனங்களும் தயார் நிலையில் இருக்கும். ஒரு பேரிகேடை தாண்டி ஒரு 250 to 300 மீட்டர் நடக்கணும்னா அவர்களுக்கு உதவி பண்ணுங்கள், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் அந்த வாக்குச்சாவடியில் மற்றவர்களுக்கு, அந்த ரிக்வஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். நாளைய தினம் ஒரே ஒரு பணி உங்களுக்கு என்னென்னா, இதை சென்னையை பொறுத்தவரையும் எப்பவுமே நம்ம வந்து அந்த 58 விழுக்காடு 58.72 விழுக்காடு அப்படின்னு இல்லாமல், எப்படி தமிழ்நாடு 73 விழுக்காடாக இருக்கோ, இந்தியா 67 விழுக்காடாக இருக்கோ, நம்ம டெஃபினட்டாக 100 விழுக்காடுக்கு முயற்சி செய்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இது இருக்குது. நாங்கள் எங்களோட முயற்சிகள் 45 வகையான விழிப்புணர்வோடு செஞ்சிட்டோம், உங்கள் கையில் அந்த இது. எலெக்ஷனுக்கும் கவுண்டிக்கும் கிட்டத்தட்ட 45 நாள் கேப் இருக்குது, எந்த அளவுக்கு சவாலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாதுகாப்பு பணி இரவு இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமில், இவங்க போட்ட ஸ்டோர் ரூமில் காவலேந்திய பல ஆண் பெண் காவலர்கள் இரவு பகல் பாராமல் 3 மணி நேரத்தில் ரொட்டேஷனில் இருக்காங்க. இது தேர்தல் ஆணையம் அதற்கு தெளிவான விதிமுறைகள் கொடுத்திருக்கு, அதை முழுமையாக பின்பற்றி அது எங்களோட கடமைங்க.
அதை வந்து நம்ம சவால்னு சொல்றதோட எங்களோட கடமைன்னு சொல்லி எல்லாருமே இங்கே இருக்கிற பணியாளர்கள் எல்லாருக்குமே நான் பாராட்ட கடமைப்பட்டேன். இரவு பகல் பாராமல் தன்னோட கடமை செய்கிறாரு. இதை முழு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான முழு ஏற்பாடும் காவல்துறையோட இணைந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.